கிறிஸ்துவுக்கு மிகவும் இனிமையானவர்களே, இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் மேலும் 72 பேரை நியமித்து தாம் செல்ல இருந்த ஊர்களுக்கு இருவர் இருவராக அவர்களை அனுப்புகின்றார். இந்த 72 என்ற எண்ணிக்கை எதை குறிக்கிறதாக இருக்கலாம்? ஒருவேளை பழைய ஏற்பாட்டிலே விடுதலை பயண நூலிலே 24:1 வசனத்திலே ஆண்டவர் மோயிசரை நோக்கி சொல்லுவார், சீனாய் மலைக்கு யார் யாரை அழைத்து வர வேண்டும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ள எண்ணிக்கையாக இருக்கலாம், வேறு எது வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இருவர் இருவராக அவர்களை அனுப்புகிறார் என்பது அர்த்தம் என்ன? இந்த இறையரசு பணியிலே, மீட்பு பணியிலே ஒருவர் மற்றவருக்கு துணையாக இருக்க வேண்டும். இது தனிப்பட்ட ஒரு சொத்து கிடையாது. தான் மட்டும் பெரிதாக செய்து விட்டதாக யாரும் பிதற்ற முடியாது. அதனால்தான் ஆண்டவர் இன்பத்திலும் துன்பத்திலும், உடல் நலமாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும், ஒருவர் மற்றவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த பணியை மேற்கொண்டு எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இருவர் இருவராக அனுப்புகிறார். அதையும் தாண்டி பாதுகாப்புக்கென எதையும் எடுத்துச் செல்லக்கூடாது என்று கண்டிப்பாய் கட்டளையிடுகிறார். காரணம் என்ன? கடவுளை நம்புங்கள், உங்களை அனுப்புகிறவரை நம்புங்கள், அவரை மாத்திரமே நம்பி வாழுங்கள். உங்கள் மனித சக்தியையும் உங்கள் உறவுகளையும் கொண்டு எந்த பணியையும் மேற்கொள்ளாதீர்கள் என்பதை ஆண்டவர் மிக தெளிவாக நமக்கு வரையறுத்து சொல்கிறார். அதையும் தாண்டி ஆண்டவர் என்ன சொல்லுகின்றார்? ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளைப் போல் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் எவ்வாறு அனுப்பப்பட்டாரோ, ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டியாகத்தான் அவர் அனுப்பப்பட்டார். பலி கொடுக்கப்படக்கூடிய ஒரு ஆட்டுக்குட்டியாக அனுப்பப்பட்டார். தம்மை முழுவதுமாக பலியாக்கினார். அதே நிலையில்தான் தம் சீடர்களையும் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளாக அனுப்புகின்றார். அதையும் தாண்டி எல்லா ஊர்களுக்கும் செல்லுங்கள், யாரையும் பிரித்து பார்க்க வேண்டாம். ஏற்றுக்கொள்ளும் பொழுது மகிழ்ச்சியாக ஆண்டவரின் அமைதியை அவர்களுக்கு கொடுத்து இறை நற்செய்தியை அவர்களுக்கு ஊட்டுங்கள் என்கிறார். அவர்களை ஏற்றுக்கொள்ளாத பொழுது உங்கள் காலிலே உள்ள தூசியை ஊர் எல்லையிலே தட்டிவிட்டு வந்து விடுங்கள். அதாவது என்ன பழக்கம் என்றால், புறையினத்தார் ஊர்களுக்கு செல்கின்ற யூதர்களோ, சமாரிய ஊர்களுக்கு செல்கின்ற யூதர்களோ, அவர்கள் எல்லை பகுதியை விட்டு வரும் பொழுது அவர்கள் காலிலே தொடைத்து விட்டு வருவார்களாம். அதாவது இந்த பாவம் இதோடு தொலையிட்டும் என்று அந்த தீட்டு அவர்கள் கலைந்து விட்டு வருவார்களாம். இந்த நிகழ்வை முன்வைத்துத்தான் ஆண்டவர், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் தான் புறையினத்தார், சமாரியர்கள் அல்ல, அல்லது கடவுளை நம்பாமல் வாழ்கிறார்களே அவர்கள் அல்ல, உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இறை நம்பிக்கை இல்லாதவர்கள், இறை அரசு அறிவிக்கப்பட்ட பிறகும் கூட அதில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வராமல் தான் என்ற அகந்தையோடு வாழ்கிறார்களே, அவர்களின் தூசி தட்டிவிட்டு தூரே வந்து விடுங்கள். அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்பது கடவுளுடைய செயல்பாடு. நீங்கள் எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம். நீங்கள் இறையரசு பணியை மேற்கொள்வதிலேயே கவனமாக இருங்கள் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன? அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. நமது ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் இந்த அறுவடைக்கு ஆட்களை அனுப்புவதற்கு நமது குடும்ப உறவுகள் முன்வர வேண்டும். பிள்ளைகளை தயார்படுத்த வேண்டும். நல்ல துறவியாக, நல்ல குருவாக, நல்ல கன்னியாக இருந்து மக்கள் சேவையிலே, இறை பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே உற்சாகமூட்டி ஊக்கமூட்டி வளர்க்க வேண்டும். இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கடமை. இந்த உணர்வுள்ள குடும்பமாக வாழ்வதற்கு, இந்த உண்மையான உணர்வை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அறுவடையின் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் இருந்து உமது அறுவடைக்கு ஆட்களை எடுத்துக்கொள்ள மாட்டீரா? அதற்கான ஆட்களை தயார் செய்ய அனுமதிக்க மாட்டீரா என்று அந்த ஆண்டவரின் அருள் பொழிவை மன்றாடுவோம். தொடர்ந்து திருச்சபையிலே இறையரசு பணியை மேற்கொண்டு உற்சாகமாய் தொடர்ந்து செய்வோம்.